لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها وإلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه كما قال عليه الصلاة والسلام يعني تركم من ميكوريا علماء ترمكالي மகிமைக்குரிய முக்கியஸ்தர்களே ஜமாத்தார்களே பாசத்திற்குரித்தான தாய்மார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தை அடைந்து 17வது பிறையை அடையக்கூடிய ஒப்பற்ற பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதம் முழுவதையும் அடைந்து எல்லா வகையான அபிபாதத்துக்களையும் முழுமையாக செய்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஆபத்துக்கள் விபத்துக்கள் நோய் நொடிகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் திடீர் மரணங்கள் இல்லாத நிம்மதியான நீண்ட நெடிய ஆய்வுகாரம் தந்து அதில் அதிகமான நல்ல அமல்கள் செய்து உயர்ந்த தரஜாவாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூழலத்தில் அன்னலம் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுழையக்கூடிய ஒப்பற்ற பாக்கியத்தை நமக்கும் நம்மளுடைய பெற்றோர் உற்றார் உறவினர் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நல்கிடுவானாக. இந்த ரமலான் மாதத்தை போன்று அடுத்தடுத்த பல ரமலான் மாதங்களை அடைந்து அதனுடைய முழுமையான சவாம்பை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்திடுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினம் பிறை 17. இஸ்லாமிய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பறிக்கப்பட்ட பத்ரு யுத்தம் நடந்த நிகழ்வு, அதனை நாம் நினைவு கூறுவதற்காக இங்கே நாம் குடிந்திருக்கிறோம். காலத்தை கடந்தும் இன்று நாம் நினைவு கூறுகிறோம். அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருந்தும் கூட பத்ரு யுத்தத்தை நாம் 14 நூற்றாண்டுகளாக நினைவு கூறுகிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரை அது நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னால் அதற்குண்டான தத்துவங்கள் என்ன, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை கலந்து உறவாடுவதற்காக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பத்ரு யுத்தம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்பது சம்பந்தமான நீண்ட நெடிய பயான் பேசுவதற்குண்டான நேரம் இல்லை என்று சொன்னாலும் கூட அதை ஓரளவுக்கு ஷார்ட்டாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு சிறிய செய்தியை சொல்லிவிட்டு அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினையை நமக்கு மத்தியிலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலங்கள் குரேஷியர்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். அதனை ஏற்றுக்கொள்ளாத குரேஷியர்கள் ஏற்றுக்கொள்ளாததோடு நின்று விடாமல் முஸ்லிம்களை பல்வேறு விதமான தாக்குதல்கள், அவர்களுக்கு பல்வேறு விதமான அதாவது அவர்களுக்கு வசைபாடுதல்கள், முற்களால் சொற்களால் பல்வேறு விதமான தொல்லைகள் கொடுத்த காரணத்தினால் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு அகதிகளாக செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபாக்கள் எங்கெங்கெல்லாம் சென்றால் தங்களுடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் சென்றார்கள். யமனுக்கும் ஷாமுக்கும் சிரியாவிற்கும் மதினாவிற்கும் சென்றார்கள். அங்கே சென்றதற்கு பின்னாலும் கூட குறைஷியர்கள் எல்லாம் கூடி ஆலோசிக்கிறார்கள், இந்த முஹம்மது நபி இங்கே இருக்கின்ற பொழுது அவரை நாம் தடுத்தோம், தடையை மீறி அவர் மதினாவிற்கு சென்று விட்டார், இப்படியே விட்டு விடுவோமையானால் அவர் பெரும் சக்தியாக மாறி
மீண்டும் மக்காவா நகரை கைப்பற்ற கூடிய சூழல் ஏற்பட்டாலும் ஏற்பட்டுவிடும். ஆகையினால் அவர்களின் மீது போர் தொடுப்பதற்குண்டான ஆயத்த பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆலோசிக்கிறார்கள். அதற்கு என்ன செய்வது? அதற்கு முதலாவது கட்டமாக பொருளாதாரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். பொருளாதாரத்தை ஒன்று திரட்ட வேண்டும் என்று அபூ சுஃபியானினுடைய தலைமையிலே ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை யமனுக்கு அனுப்புகிறார்கள். மதீனா நகர் வழியாக யமன் தேசத்திற்கு செல்கிறது. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள், இப்படி நடக்கிறது, என்ன செய்யலாம்? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, மனைவி மக்களை எல்லாம் விட்டு, நம்மளுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டு, நம்மளுடைய ஈமானை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டிற்கு நாங்கள் அகதிகளாக வந்திருக்கிறோம், இங்கேயும் வந்து அவர்கள் தொல்லை கொடுப்பார்கள் என்று சொன்னால் அது நமக்கு சரியாக வராது. ஆகையினால் நாம் முதலாவது கட்டமாக அவர்கள் என்ன முதல் முயற்சி செய்கிறார்களோ அந்த பொருளாதாரத்தை தடை செய்வோம் என்று ஆலோசனை கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் 313 சஹாபாக்கள், அது நீண்ட நெடிய வரலாறாக இருந்தாலும் கூட நாம் தெரிந்து கொள்வதற்காக ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், 313 சஹாபாக்கள் ஒன்று திரண்டு எந்த வழியாக அவர்கள் மக்காவிற்கு செல்வார்களோ அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாமிடுகிறார்கள். இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிகிறது. உடனடியாக ஒரு நபரை அழைத்து, நீ வேகமாக மக்கா நகருக்கு செல், அபூ ஜஹிலிடத்திலே போய் சொல், உங்களுடைய பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு முஹம்மது நபி அவர் முகாமிட்டிருக்கிறார், ஆகையினால் உங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு படையை திரட்டி கொண்டு வாருங்கள் என்று ஒரு ஆளை அனுப்புகிறார். இவர் நேராக சென்று அபூ ஜஹிலிடத்திலே போய் இந்த செய்தியை சொல்வதற்காக செல்கிறார். அபூ சுஃபியான் சொன்னது சாதாரண ஒரு செய்தியை சொல்வதற்காக, போனவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும், சொல்லப்படுகின்ற செய்தி குறைஷியர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆடைகள் எல்லாம் கிழித்து கொண்டு ரோட்டிலே ஓடியவராக அவர் ஓடமிட்டவராக சொல்கிறார், உங்களுடைய பொருளாதாரம் தாக்கப்படுகிறது, ஆகையினால் நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். இவர் வந்த அந்த ஆக்ஷன், அவர் செய்த அந்த சதி, அவர் போட்ட சப்தம், அது குறைஷியர்களிடத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக அபூ ஜஹிலுடைய தலைமையிலே கிட்டத்தட்ட 1300 நபர்கள் ஒன்று திரண்டார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே செல்ல முடியாதவர்கள் தனக்கு பாரமாக இன்னொரு ஆளை அனுப்பி வைத்தார்களாம். 1300 நபர்கள் புறப்பட்டு மக்கா நகரிலிருந்து வரக்கூடிய வழியிலேயே அபூ சுஃபியான் வேறு வழியாக தப்பித்து மக்கா நகருக்கு சென்று விட்டார். அங்கே போய் பார்த்தால் குரேஷியர்கள் இல்லை, அபூ ஜஹில் இல்லை. விசாரிக்கிறார், உங்களை தேடி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அபூ சுஃபியான் மீண்டும் ஒரு தகவல் தெரிவிக்கிறார், உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாப்பாக மக்கா நகருக்கு வந்துவிட்டது, திரும்பி வாருங்கள். அபூ ஜஹில் சொல்கிறான், முன் வைத்த காலை பின் வைப்பதில்லை, முஹம்மதை தீர்ப்பதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, இன்று நானா முஹம்மதா என்று பார்க்காமல் வரமாட்டேன், முடிவு கட்டாமல் வரமாட்டேன் என்று முன் வைக்கிறான் அபூ ஜஹில். அதிலே இருந்த 1300 நபர்களில் 300 நபர்கள் அவர்கள் ஒரு தனி கூட்டம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம வந்த அந்த மக்சது நிறைவேறி விட்டது, பின்பு எதற்கு யுத்தம், திரும்பி விடுவோம். அபூ ஜஹில் கேட்கவில்லை, அவர்கள் மட்டும் திரும்பி விட்டார்கள். மிச்சமானது 1000 நபர்கள் மதீனா நகருக்கு செல்கிறார்கள். பதில் என்ற இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானை எதிர்பார்த்து நிற்கிறார்கள், ஆனால் வந்து நிற்பது அபூ ஜஹில். இப்பொழுது என்ன செய்வது? யுத்தம் செய்வதா வேண்டாமா? இதுல ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகருக்கு வந்த பொழுது அன்சாரிகளிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? எங்களுக்கு உண்டான பாதுகாப்பு பணியிலே நீங்கள் ஈடுபட்டால் போதும், எங்களுக்கு நீங்கள் அபயம் தந்தால் மட்டும் போதும், எங்களை நீங்கள் அரவணைத்தால் மட்டும் போதும், நாளை பிரச்சனை யுத்தம் என்று வந்தால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், முஹாஜிரீன்களாகிய நாங்கள் என்று ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். ஆனால் 313 நபர்களில் 200 அதிகமானவர்கள் அன்சாரிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்பொழுது என்ன செய்வது? அன்சாரிகளை மட்டும் அனுப்பிவிட்டு மீதமுள்ள 100 முஹாஜிரீன்களை வைத்து யுத்தம் செய்வதா? அப்படி என்றால் கிட்டத்தட்ட 10 மக்கள் ஆகிவிடுகிறார்கள். இப்பொழுது என்ன செய்வது என்று மிகப்பெரிய யோசனையிலே இருக்கின்ற பொழுது அருமை சஹாபி சையதனா ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவுஸ் கூட்டத்தின் தலைவர்
சஹைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகாக அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்து நிற்பார்கள். சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ், அன்சாரிகளாகிய நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை எப்படி யுத்தத்திலே கலக்க செய்வது என்ற யோசனையிலே தாங்கள் இருக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள். எப்பொழுது உங்களுடைய கரங்களை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாங்கள் ஓதிவிட்டோமோ அப்பொழுதே எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் தங்களுக்கு சமர்ப்பணம். இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடிய இந்த குதிரை மேலே ஏறி இந்த கடலிலே பாய்ந்து எங்களுடைய இன்னுயிரை மாய்ப்பதற்கு உத்தரவிடுவீர்களே என்றால் மறு நிமிடம் கொஞ்சம் கூட நாங்கள் கலங்க மாட்டோம், அடுத்த நிமிடம் நாங்கள் பாய்வோம் என்று அந்த கூட்டத்தின் தலைவர் சஹத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல அருகிலே இருந்த மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்கு தாமதிக்கிறீர்கள், எதற்கு யோசிக்கிறீர்கள்? சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பனூ இஸ்ரவேலர்கள் சொன்ன அதே வார்த்தையை உங்களிடத்திலே நாங்கள் சொல்லிவிடுவோம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? பனூ இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அமாலிக்கா கூட்டத்தார்களை எதிர்த்து யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடக்கூடிய நேரத்திலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், அந்த மூசாவே, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்கள், நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு கால நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களே என்றால் கனிமத்து பொருளை எடுக்க வேண்டிய கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லை, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவர்கள் உட்கார்ந்து கொண்டு சொன்ன அந்த வார்த்தையை உங்களிடத்திலே நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? அந்த ரப்புக்க ஃபகாத்திலா இன்னா மகக்கும் காத்திடும், நீங்கள் சண்டை செய்யுங்கள், நாங்கள் உங்களோடு தோடு கொடுக்கிறோம் என்று மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று இரவு அருமை சஹாபாக்கள் இபாதத்திலே ஈடுபடுகிறார்கள், திலாவத்துல் குர்ஆனில் ஈடுபடுகிறார்கள், விக்ரிலே ஈடுபடுகிறார்கள், ஃபிக்ரிலே ஈடுபடுகிறார்கள். அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹ் சஜதாவில் விழுந்து அழுது அழுது மன்றாடுகிறார்கள். அதிரத் அவர்கள் சொன்னது போன்றே, வயின் துகுலக்க ஹாதிகில் அசாபா பலன் துழைப்பத, யா அல்லாஹ், இங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய கூட்டம் 313 நபர்கள், இவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் பலன் துழைப்பத, நீ வணங்கப்படவே மாட்டாய் என்று சொல்கிறார்கள். வணங்கப்பட மாட்டாய் என்று சொல்லல, வணங்கப்படவே மாட்டாய் என்று சொல்கிறார்கள். உலகம் கியாமத்தினால் வரை நிலைத்திருப்பதற்கு இந்த 313 நபர்கள் தான் இன்று மிச்சமாயிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்று, கொஞ்சம் யோசிக்க வேண்டும், எங்களை காப்பாற்று என்று துவா செய்தார்களே தவிர எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த 1000 நபர்களையும் அழித்து விடு என்று ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நாம் யோசிக்க வேண்டும், ஏனென்றால் ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் ரஹமத்துல் ஆலமீன் என்று. எந்த நேரத்திலும் கூட பல்வேறு காலகட்டத்திலும் கூட சஹாபாக்கள் கூட வந்து கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் போட்டு விடுவீர்களே என்றால் அடுத்த நிமிடம் இவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். தாய்ப்பு நகரத்திலே அடிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய தலையில் இருந்த ரத்தம் ஊத்துகிறது. ஒரு நபியினுடைய ரத்தம் கீழே சிந்தினால் அந்த பூமி தாங்காதே, சமுதாயம் அழிந்து போய்விடும் என்ற காரணத்தினால் தன்னுடைய மேடையிலே தேய்த்து கொண்டு அல்லாஹ் மகுஃபில் யகௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தை மன்னித்து விடு, அவர்கள் அறியாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் கூட எங்களை காப்பாற்று என்று சொன்னார்கள். இரவு முழுவதும் துவா செய்கிறார்கள், காலையில் எழுகிறார்கள், எழுந்த சஹாபாக்களை அணிவகுக்க செய்கிறார்கள். இங்கே இபாதத்து நடக்கிறது, அங்கே அதாவது கும்மாளமும் அங்கே கேளிக்கையும் நடந்து கொண்டிருக்கிறது, விருந்துகளும் உபசரிப்புகளும். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இங்கே 313 சஹாபாக்கள் யுத்தத்திற்குண்டான எந்த விதமான ஆயத்த பணிகளும் இல்லை, ஆயுத பலம் இல்லை, ஆட்கள் பலம் இல்லை, பொருளாதார பலம் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே அனைத்தும் இருக்கிறது. இங்கே சஹாபாக்களிடத்திலே இருந்த ஒரே ஒரு பலம் ஆன்மீக பலம் மட்டும்தான். அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள்,
மன் கான லில்லாஹி கான லஹு குல்லு ஷை. யார் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காகவே ஆக்கிக் கொள்கிறார்களோ உலகமே அவருக்காக மாறிவிடும் என்று சொல்வார்கள். இது பதிலிலிருந்து நாம் படிக்க வேண்டிய மிக உயர்ந்த படிப்பினை. குர்ஆனை நாம் சற்று ஆய்வு செய்து பார்ப்போமேயானால் அல்லாஹ்விற்காக யார் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்களோ அல்லாஹ்வின் மீது அளவுக்கதிகமான அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தார்களோ யாரை அவர்கள் பயப்படுகிறார்களோ அவர்களின் மூலமாகவே அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளித்திருக்கிறான் என்பது குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த பாடம். சரிங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அந்த நேரம் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அறுக்கப்படக்கூடிய நேரம். ஃபிரௌன் கண்டுவிட்டு ஒரு கனவிற்காக ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அறுக்கப்படுகிறார்கள். அந்த தாய் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறது, யா அல்லாஹ் இப்படி ஒரு இக்கட்டான சூழலிலே நான் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன், என்ன செய்வது? அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை, அதை ஒரு மரப்பலகையில் போட்டு நைல் நதியிலே போட்டு விடு. அல்லாஹ் சொன்ன உடனே அந்த தாய் போட்டார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? யாரால் அந்த குழந்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நினைத்தார்களோ அதே ஃபிரௌனின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வளர்த்து காட்டினான். இது அல்லாஹு தாலாவுடைய ஹிக்மத், அல்லாஹு தாலாவுடைய உதவியும் ஹிக்மத்தும் அல்லாஹுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்மளுடைய வேலை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியது மட்டும்தான், அல்லாஹ்விற்காக நம்மளுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டியது மட்டும்தான், ஆன்மீகத்தை அல்லாஹ்விற்காக வேண்டிய ஆக்கிக் கொள்ள வேண்டியது மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்து ஆயிரத்துக்கும் அதிகமான சூனியக்காரர்களை வரிசையிலே நிப்பாட்டுவான் ஃபிரௌன். மூசா ஒரு சூனியக்காரர், அவர் ஒரு பொய்யர் என்பதை நிரூபிப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? எந்த சூனியக்காரர்களின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் காதிபு பொய்யர் என்று நிரூபிப்பதற்காக அழைத்து வரப்பட்டார்களோ அதே சூனியக்காரர்கள் மூசாவ்தான் உண்மையான நபி என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக ஆகிவிட்டார்கள். இதுதான் பதிலே பெற வேண்டிய முதலாவது படிப்பினை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, அல்லாஹ்வோடு உங்களுடைய வாழ்க்கையை இணையுங்கள், உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வார். விளங்குவதற்காக வேண்டி ஒரு உதாரணம். பொதுவாக பல தடவை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், ஒரு உயர்ந்த அரசர் தன்னுடைய தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய பல்வேறு விதமான உயர்ந்த அதிகாரிகளுக்கு மத்தியில் ஒரு அடிமையின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருந்தார். அவரின் மீது தனி பாசம், எந்த செயலை செய்தாலும் அவரிடத்திலே ஆலோசனை கேட்பார். மற்றவர்களுக்கு இது பொறாமை தீயை மூட்டியது. அவரிடத்திலே சொன்னார்களாம் அரசரிடத்திலே, நாங்கள் படித்தவர்கள் இருக்கிறோம், அறிவாளிகள் இருக்கிறோம், அனுபவசாலிகள் இருக்கிறோம், எங்களையெல்லாம் விட்டுட்டு சாதாரண ஒரு அடிமையின் இடத்திலே இவ்வளவு பெரிய பாசம் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது அரசர் சொன்னாரா, உங்களுடைய பாசம் எல்லாம் பணத்திற்கும் பதவிக்கும் அடிமைப்பட்டது, ஆனா அவருடைய பாசம் ரொம்ப தூய்மையானது என்று சொன்னார். அவங்களால விளங்க முடியல, அது எப்படி? நாங்களும் தான் பாசம் வச்சிருக்கிறோம், நீங்க சொல்றதை எல்லாம் கேட்கிறோம், அவரும் தான் பாசம் வச்சிருக்கிறாரு, இதை எப்படி நிரூபிப்பது என்று கேட்கின்ற பொழுது நாளை நிரூபிக்கிறேன் என்று சொன்னார். மறுநாள் அத்துணை நபர்கள் ஒன்று தட்டப்பட்டார்கள். அப்பொழுது அரசர் சொன்னாராம், இப்பொழுது அரண்மனையின் ஹசானா திறக்கப்படும், உள்ளே நுழைய வேண்டியது உங்களுக்கு எது பிரியமா இருக்கிறதோ அதன் மீது நீங்கள் கை வைப்பீர்களேயானால் அது உங்களுக்கு சொந்தம். ஹசானா திறக்கப்பட்டது, உள்ளே பொன்னும் பொருளும் வெள்ளியும் மாணிக்கமும் மரகதமும் குவிந்து கிடக்கிறது. பார்த்தவர்கள் அதாவது மூச்சடைத்து போகின்ற விடுகின்ற அளவிற்கு ஆச்சரியத்தின் உச்சக்கட்டத்திற்கு சென்றார்கள். எதில் கை வைக்கிறீர்களோ அது உங்களுக்கு. வேக வேகமாக சென்றார்கள். ஒருவர் முத்தில் வைத்தார், ஒருவர் பவளத்தில் வைத்தார், ஒருவர் வைடூரியத்தில் வைத்தார், தங்கத்தில் வைத்தார், ஒவ்வொருவர் ஒவ்வொரு பொருளிலையும் வைத்தார். ஆனால் அந்த அடிமை மட்டும் நின்று கொண்டிருக்கிறார். அரசர் கேட்டாரா, எல்லாரும் வச்சுட்டீங்களா? வச்சாச்சு. அந்த அடிமை நிற்கிறார். அடிமை பார்த்து கேட்டார்களா, என்னப்பா நீ எதுலையுமே வைக்கலையா அப்படின்னு? நான் இல்லைன்னு தான் வைக்கணும் அப்படின்னா, வச்சிரு, எல்லாரும் வச்சாச்சே நீனு வச்சிட வேண்டியதானே, வைக்கவான்னு கேட்டார். வச்சிரு, அதான் முதலே உத்தரவு போட்டாச்சே, வச்சிட வேண்டியதானே. வேகமாக வந்தார், அரசர் மேல கையை வச்சுட்டார். இப்ப சொன்னாரா, எனக்கு தேவை அரசர் தான். இப்ப சொன்னாரா, அரசர் விளங்குதா உங்களுக்கு ஏதாவது? நீங்க எல்லாரும் முத்துக்கள்லயும் பவளங்களையும் கையை வச்சீங்க, அது மட்டும்தான் சொந்தம். அவரு அரசர்லயே கையை வச்சுட்டாரு. அரசர் சொந்தமாயிடுச்சுன்னா உலகமே உத நாடே சொந்தம். தனித்தனி பாடுவோ ஒவ்வொரு பொருளும் சொந்தமாக்கி கொள்ள தேவையில்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதுதான், அல்லாஹ்வோடு ஐக்கியமாகிவிட்டால் உலகமே நம்மளுடைய காலடியில். அருமை சஹாபாக்கள் செய்தது அதுதான், விடிய விடிய துவா.
ஆலயிலே யுத்தம் ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அணிவகுக்கிறார்கள். அங்கே எதிரிகள் அணிவகுத்தில் இருக்கிறார்கள். யுத்தம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் கிட்டத்தட்ட காலை நேரத்திலே ஆரம்பிக்கின்ற யுத்தம் உச்சக்கட்டத்தை அடைகிறது. கடுமையான முறையில் யுத்தம் நடக்கிறது. ஆயிரக்கணக்கான மலக்குகள் இறங்கி யுத்தம் செய்கிறார்கள். ஒரு சஹாபி சொல்லுகிறார், எதிரியின் தலையை கழுத்தை வெட்டுவதற்காக வாளை எடுத்து நான் வீசுவதற்கு முன்னால் தலை கீழே விழுந்து விடுகிறார். காரணம், இவருக்கு முன்னால் மலக்குமார்கள் எடுத்து சென்று விடுகிறார்கள். உச்சகட்டத்திலே இருக்கின்ற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே ஒரு சிறுவர், முஆத் என்ற சிறுவர், சச்சா சச்சா என்று கூப்பிடுகிறார். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பார்ப்பார்கள், யுத்த களத்திற்கு இவர் ஏன் வந்தார், என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், மன் அபூஜெஹில், அபூஜெஹில் யார், மிகப்பெரிய மாபிச மலை அபூஜெஹில், குரேஷியர்களின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அபூஜெஹில், அவன் யார் என்று ஒரு சிறுவர் கேட்கிறார். ஏன்பா நீ அவரை கேட்கிற அப்படின்ன உடனே அந்த பையன் சொன்னார், முஆத் என்ற சிறுவர் சொல்லுகிறார், அவரை ஏன் கையால் வெட்டணும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹாஜத்து, என இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஜென்ம விரோதியாக உலகத்திலே உலா வந்தவன், அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தவன், நான் தான் வெட்ட வேண்டும், பக்கத்தில் என் சகோதரர் இருக்கிறாரு, அவர் கேட்டால் சொல்லிடாதீங்க, நான் மட்டும்தான் வெட்ட வேண்டும், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் அவருடைய சகோதரர் முஆத் சொல்லுகிறார், என்னிடத்திலே காட்டுங்கள் அபூஜெஹில் யார். இரண்டு சிறுவர்களும் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அபூஜெஹில் அங்கே வருவான். அவர் அப்துல் ரஹ்மானை அவருடைய எல்லாவும் தராடுவோ சொல்வார்கள், நீங்கள் எதிர்பார்த்த அபூஜெஹில் இதுதான், இவன் தான். இஷாரா செய்த மறு வினாடி ஹதீஸிலே வருகிறது, ராஜாரியை போன்று பாய்ந்து சென்றார்கள். அடுத்த அடி அவர் அடித்தால் இவர் அடித்தால் கீழே சாய்ந்து விட்டான். மிகப்பெரிய மாவீசமலை தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா, உலகத்திலே யாரெல்லாம் என்னை விட்டால் ஆள் இல்லை என்று அகம்பாவமாக அழைத்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சின்ன சிறிய பொருள்களை கொண்டு அழித்தது. அன்றிலிருந்து இன்று வரை இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரை உலகம் படிக்க வேண்டிய பாடம். நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய ஆழ்வலம் தேவையில்லை. அல்லாஹ் நாடி விடுவானால் ஒரு கொசுவை கொண்டு, ஒரு ஈயை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்ணம்பெரிய அரசர்களை அழித்தது சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு சிறுவர்கள் அடித்தார்கள், கீழே சாய்ந்து விட்டான். இதன் ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாள் முன் இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு சஹாபாக்களிடத்திலே சொல்வார்கள், இந்த இடத்திலே அபூஜெஹில் நாளை செத்து கிடப்பான், இந்த இடத்திலே உத்துபா, இந்த இடத்திலே ஷைபா, குரைஷி தலைவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் விழக்கூடிய இடத்தையும் சொல்லி சொன்னார்கள், இந்தந்த இடத்திலே அவர்கள் செத்து கிடப்பார்கள் என்று சொன்னார்கள். காலையிலே ஆரம்பித்த யுத்தம் ஏறக்குறைய மதியனத்திற்குள் முடிந்து விட்டது. மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது முஸ்லிம்களுக்கு. 70 குரேஷி தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 குரேஷியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அண்ணன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தில் அவர்கள் குறிப்பிட்டார்களோ அந்த இடத்தில் அந்தந்த தலைவர்கள் செத்து கிடந்தார்கள். 70 கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குரேஷி தலைவர்களுடைய தலையெல்லாம் கொண்டு வந்து என் முன்னால் வைங்க. எல்லாருடைய தலையும் வைக்கப்பட்டது, அபூஜெஹிலுடைய தலை மட்டும் இல்லை. ரசூலுல்லா கேட்டார்கள், ஐனா அபூஜெஹில், அபூஜெஹில் எங்க, அவன் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவன் அல்லவா, அவனுடைய தலையை காணவில்லையே, தேடுங்கள். சஹாபாக்கள் தேடினார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்றார்கள். கடைசியாக ஒரு இடத்திலே புற்றுயிரும் குட உயிருமாக சக்கராத்தினுடைய கடைசி கட்டத்திலே அபூஜெஹில் கிடந்தான். பெரிய தாடி வைத்திருந்தான். தேடக்கூடிய சஹாபாக்களிலே அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருவர். அவர் கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க, ஒன்றும் மூலம் ரொம்ப குள்ளமான சஹாபி. அவர்களும் தேடுகிறார்கள், செல்கிறார்கள். அங்கே சப்தத்தை கேட்டு இவன் தான் அபூஜெஹில் என்ற யூகத்தின் அடிப்படையிலே அருகிலே செல்கிறார்கள். அங்கே அபூஜெஹில் அவனுடைய நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு தாடியை பிடித்து கொண்டு கேட்பார்கள், அந்த அபூஜெஹில் அம்மா நீ தான் அபூஜெஹிலா என்று கேட்பார்கள். இது நடப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. அதனுடைய வரிசையிலே இந்த நிகழ்வு ஹதீஸிலே ஜாயின் செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரிலே இருக்கின்ற பொழுது சூரத்துர் ரஹ்மான் இறங்குகிறது. அர் ரஹ்மானும் அல்லமல் குரான் என்ற சூரா இறங்குகிறது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், அருமை தோழர்களே, இந்த சூராவை குரைஷியர்களுக்கு மத்தியிலே ஓதி காண்பிப்பவர் யார் இருக்கிறார் என்று கேட்பார்கள். அப்துல்லாஹி இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா எழுப்பார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் ஓதி காட்டுகிறேன்.
போவார்கள். குரேஷியர்கள் அமர்ந்திருக்க கூடிய அந்த இடத்திற்கு சென்று ஒரு உயரமான இடத்திலே நின்று கொண்டே அழுது பிஸ்மி ஓதி அழகான தங்களுடைய இனிமையான குரலிலே வகாராக ஓதுவார்கள். அந்த அர்ரஹ்மான் சூராவினுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களை கேட்ட குரேஷியர்களுடைய கல்வியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. வேகமாக வந்தார்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்களை தாக்க ஆரம்பித்தார்கள். அதில் அவர்களுக்கு காதிலே பாதிப்பு ஏற்பட்டு இரத்தம் ஊத்துகிறது. அது அழுது கொண்டே வருகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் அவர்கள் கடுமையாக என்னை தாக்கிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் அருகிலே அமர வைத்து தன்னுடைய தோழருக்கு ஆறுதல் சொல்வார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகை தருவார்கள். சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் ஜிப்ரீலே இங்கே இப்னு மஸ்ஊத் அடிபட்டு கிடக்கிறா, நாங்கள்லாம் வருத்தத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், யார் ரசூலுல்லாஹ் இப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை எனக்கு அறிவித்து கொடுத்தான், இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயம் நடக்கின்ற பொழுது உங்களுக்கு நான் அறிவிப்பு செய்வேன் என்று சொல்வார்கள். இது முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. இப்பொழுது அபூஜஹீலுடைய நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு தாடியை பிடித்து கொண்டு அந்த அபூஜஹீல் நீ தான் அபூஜஹீலா என்று கேட்பார்கள். உடனே கண்ணை திறந்து பார்ப்பான், பார்த்து விட்டு சொல்வான், குற்றுயிரும் குலவுயிருமாக கிடக்கின்ற காரணத்தினால் ஒன்று மூலம் இருந்து கொண்டே என்னுடைய நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு ஏன் தாடியை பிடித்து கொண்டே நீ தான் அபூஜஹீலான் வேறு கேட்கிறியா? இதே நேரம் நான் வந்து ஒரு நல்ல வாட்டம் சாட்டமா இருந்தேன், என் பக்கத்துல ஒன்னால வர முடியுமா என்ற பொருள்பட அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அபூஜஹீல் கேட்பான், என்ன செய்ய போகிறாய்? உன்னுடைய கழுத்தை வெட்ட போகிறேன். வெட்டுவதே வெட்டுகிறாய், கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டு என்று சொல்வான். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா கேட்பார்கள், மேலே வெட்டுறது கீழே வெட்டுறது இரண்டுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது அபூஜஹீல் சொல்வாரா, வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து குரைஷி தலைவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவன், முகமதுக்கு முன்னால் எல்லா தலைகளும் வைக்கப்படுகின்ற பொழுது என் தலை மட்டும் கொஞ்சம் உயரமாக இருக்கணும். அப்போ முகமது கேட்பார், இந்த தலை மட்டும் உயரமாக இருக்க என்ன விஷயம்? அப்போ நீங்கள் எல்லோரும் சொல்ல வேண்டும், இது அபூஜஹீல் பெரிய தலைவராக இருந்ததுனால் அவர் தலை பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு சொன்ன உடனே தலையை வெட்டி அவருடைய காதிலே ஓட்டை போட்டு கொண்டு வருகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த காட்சியை பார்த்த நிலையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள். யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு காலம் குர்ஆனை ஓதிய காரணத்தினால் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காதை தாக்கிய அதே அபூஜஹீலினுடைய காது இன்று இப்னு மஸ்ஊதினுடைய அந்த வாளிலே குத்தப்பட்டு இருக்கிறது அல்லவா? இதை அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். சொல்லிவிட்டு இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த தலையை வைத்துவிட்டு அவன் சொன்ன வார்த்தையை ரசூலுல்லாவிடத்திலே அவர்கள் சொல்வார்கள். சொன்னவன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்படுவார்கள். சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ஃபிரௌனை அனுப்பினான். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ஃபிரௌன், ஃபிரௌனுக்கெல்லாம் பெரிய ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்பப்பட்ட ஃபிரௌன் தான், அவன் தான் வில்லன்களிலேயே பெரிய வில்லன். அந்த வில்லன் கூட மௌத்தா போகும்பொழுது நான் ஈமான் கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான். ஆனால் எனக்கு அனுப்பப்பட்ட இந்த வில்லன் என்னுடைய ஃபிரௌனே மௌத்தா போகும் பொழுது கூட அவன் ஆணவம் பேசி அழிந்து போனானே, ஈமானுடைய பாக்கியம் இல்லாமல் மௌத்தாகி போனானே என்று வருத்தப்படுவார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் கூட அந்த வரிசையிலே ஹதீஸிலே இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இடத்திலே ஃபிரௌன் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் மூசா என்னை காப்பாற்று நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுதே நான் அந்த இடத்திலே இருந்திருப்பேனே, ஆனால் ஃபிரௌனை காப்பாற்றி இருப்பேன். நான் காப்பாற்றுவதன் மூலமாக ஒருவருக்கு ஈமான் கிடைக்கிறது என்றால் அந்த வாய்ப்பு எந்த நிலை இருந்தாலும் சரிதான், அதை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த அபூஜஹீல் ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு ஏற்படுத்தி இருந்தால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருப்பார்கள், ஆனால் பயன்படுத்தல. 70 நபர்கள் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள், அருகிலே இருந்த பாடும் கிணற்றிலே அவருடைய உடல்கள் எல்லாம் போடப்படுகிறது. 70 கைதிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே கட்டச் சொல்கிறார்கள். கட்டுகின்ற பொழுது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கைதிகள் அனைத்தும் சஹாபாக்களினுடைய சொந்தக்காரர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மருமகன் அபுல் ஹாஸ் போன்ற சொந்தக்காரர்கள் அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், தூணிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே துயில் கொள்ளக்கூடிய நேரத்திலே முனங்கல் சப்தம் கேட்கிறது. எழுந்து பார்க்கிறார்கள், அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முனங்கல் சப்தம். எழுந்து வருகிறார்கள், கேட்கிறார்கள், அப்பாஸ் அவர்களே இந்த முனங்கல் சப்தம் கேட்கிறதே என்ன விஷயம்?
அப்போ அவங்க சொல்வாங்களா உங்க உங்க சகோதரர்கள் வந்து தூண்ட வச்சு கட்டும்போது எனக்கு கொஞ்சம் இறுக்கமாக கட்டிட்டாங்க என்னால் அங்கெங்க அசைய முடியலை அதனால் ரொம்ப வேதனையாக இருக்கிறது என்று சொல்லும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்திலே சொல்வார்கள் அப்பாஸ் அவர்களுக்கு அந்த கயிற்றை கொஞ்சம் நீங்கள் லூஸாக கட்டும் பொழுது எல்லா கைதிகளுக்கும் லூஸாக கட்டணும் நீங்க இவங்களுக்கு மட்டும் கட்டிட்டா நாளைக்கு வரலாற்றுல ஏதோ ஒரு விதத்துல அவர் தன்னுடைய சிறியதந்தை என்பதற்காக கட்டி விட்டார் என்ற ஒரு சின்ன கரும்புள்ளி கூட பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்திலேயும் தங்கள் நீதத்தையோ சாந்தி சமாதானத்தையோ சமய நல்லிணக்கத்தையோ ஏதோ ஒரு சதவீதம் கூட விடுவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை அத்துணை கைதிகளுக்கும் அது கொஞ்சம் தளர்த்தி கட்டப்பட்டது சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள் இவர்களை எல்லாம் என்ன செய்வது உமரது எல்லாம் தலான் சொல்வார்கள் யார் ரசூலல்லா இவர்கள் எல்லாம் வாளை தூக்கி நம்மளுடைய தலையை கொய்ய வந்தவர்கள் அவர்களுக்கு பழிக்கு பழி தீக்கு வாங்குவதுதான் அது முறை சொல்லுங்கள் என்னுடைய சகோதரர் என்னுடைய சொந்தக்காரரை நான் வெட்டுகிறேன் யாருடைய சொந்தக்காரரோ அவரவர் அவரை வெட்ட வேண்டும் அபூபக்கர்ரதி அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்பார்கள் அபூபக்கர்ரதி அல்லாஹு தஆலா சொல்லுவாங்க எல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் சொந்தக்காரங்க தான் வந்திருக்கிறாங்க ஆகினால் அவங்களுக்கு அபராதம் விதித்து அவர்களை மன்னித்து விட்டு விடுவோம் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்ரதி அல்லாஹு தஆலாவையும் பாராட்டுவார்கள் அபூபக்கர்ரதி அல்லாஹு தஆலாவையும் பாராட்டுவார்கள் இரண்டு பேரையும் பாராட்டிட்டு சொல்லுவாங்க அவர்களுக்கு நாம் அபராதம் விதித்து விடுவோம் 40 ஊக்கியா தங்கம் கொடுத்தால் அவர்களுக்கு விடுதலை ஒவ்வொரு நபர்களும் 40 ஊக்கியா தங்கம் கொடுக்கிறார்கள் அதுல மூத்த மருமகன் அபுல் ஆஸ் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடமிருந்து ஜைனபு நாயகத்திலே கொடுக்கப்பட்ட அந்த முத்து மாலையை வாங்கி வர செய்து அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள் முத்து மாலையை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சாரி சாரியாக வடித்தது சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க யார் ரசூலுல்லாஹ் எதற்காக அழுகிறீர்கள் இல்லை என் முத்து மாலையை பார்த்தவங்க என்னுடைய மனைவி ஹதீஜா செய்த தியாகங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது மிகப்பெரிய பேரரசியாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள் என்னை கொண்டு ஈமான் கொண்ட காரணத்தினால் தங்களுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் எனக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி அல்லாவிற்காக வேண்டி தியாகம் செய்கிறார்கள் இப்பொழுது அவருடைய முத்துமாலை என் கண்முன் இருக்கிறதே அவர் செய்த தியாகமெல்லாம் என்னுடைய மனக்கண்முன் காட்சி தருகிறது என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் எடுத்து சொல்வார்கள் யார் சார்மி தோழர்களே நீங்கள் அத்துணை நபர்களும் மனமுவந்து சம்மதிப்பீர்கள் என்றால் இந்த ஒரே ஒரு முத்துமாலையை என்னுடைய மகளிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்வார்கள் சஹாபாக்கெல்லாம் சொல்லுவாங்க யார் ரசூலுல்லாஹ் தாங்கள் ஒரு முடிவுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இல்லைல்ல நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டீங்கன்னா நான் கொடுத்துறேன் சரின்னு சொன்னதற்கு பின்னால் அது கொடுக்கப்படுகிறது அதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள் அவர்கள் 40 ஊக்கியாவை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களுக்கு 40 ஊக்கியா கிடையாது உங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேரே இதில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்து 120 ஊக்கியா கொடுத்தால் உங்களுக்கு விடுதலை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க என்கிட்ட 120 ஊக்கியால இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை இந்த பதில் யுத்தத்திற்கு கிளம்பும் பொழுது உங்களுடைய மனைவி உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பணமுடிப்பை கொடுத்து விட்டு வந்தீர்கள் அல்லவா நடைபெறுகின்ற யுத்தத்திலே ஒரு கால் நான் வஃபாத்தாகி விடுவேனையானால் குடும்ப செலவுக்கு இதை வைத்துக்கொள் என்று சொன்னீர்கள் அல்லவா அந்த பணமுடிப்பை எடுத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள் யாருக்கும் தெரியாமல் கணவன் மனைவிக்கு மட்டுமே நடந்த அந்த உரையாடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது ஆள் அனுப்புகிறார்கள் வருகிறது பண முடிப்பு எண்ணப்படுகிறது சரியாக 120 ஊக்கியா இருந்தது கொடுக்கிறார்கள் 3 நபர்கள் விடுதலையாகிறார்கள் போகும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தருவான் அவர்கள் செல்லுகிறார்கள் காணம் கணிகிறது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கு வருவார்கள் அதற்கு பின்னால் நடைபெற்ற ஒரு யுத்தத்திலே கனிமத்து பொருள் கிடக்கும் ரசூலுல்லாவிற்கு முன்னால் குவிக்கப்பட்டிருக்கும் ரசூலுல்லா சொல்வார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து அந்த குவியலிலிருந்து உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உடனடியாக பெரிய பைய தூக்கிட்டு வருவாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிற அந்த பொருளை எல்லாம் எடுத்து 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 பைக்குள்ள போட்டு திணிப்பார்கள் திணித்து விட்டு தூக்குவார்கள் அவர்களால் தூக்க முடியாது இப்போ ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் ஒரு கை பிடிச்சி என் முதுகில் சோமதிச்சு நீங்கள் தூக்கி வச்சிட்டிங்கன்னா நான் எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க தூக்குற வேலையெல்லாம் இருக்காது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க உடனே கொஞ்சம் கீழே தள்ளிவிட்டு மறுபடியும் தூக்குவது முயற்சி பண்ணுவாங்க முடியாது மறுபடியும் கொஞ்சம் தள்ளிவிட்டு எடுத்து சென்று வீட்டிலே போய் எண்ணி பார்ப்பார்கள் 120 ஊக்கியா தங்கம் இருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே
பதில் யுத்தத்திலே நாம் நடனம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் 313 சஹாபாக்கள் எந்த விதமான ஆயத்த பணிகளோ யுத்த சக்திகளோ எதுவுமே இல்லாமல் 1000 நபர்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே இருந்த ஒரே ஒரு பலம் ஆன்மீக பலம் ஆன்மீக பலம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் முன் நின்று அதனை நீர்த்தி நீக்கி வைக்கிறார் இன்னைக்கு நம்ம இங்கே நீங்க உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான தாக்குதல்கள் பல்வேறு விதமான நஷ்டங்கள் உயிர் இழப்புகளுக்கு முக்கியம் பல்வேறு விதமான காரணங்கள் சொன்னாலும் அதிலே ஒரு முக்கியமான ஒரு காரணம் நம்மிடத்துல ஈமான் நாளுக்கு நாள் பலகீனம் அடைந்து கொண்டே போகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் நான் ஒரு முஸ்லிம் என்று மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துவதற்கு கூட வெட்கப்படக்கூடிய சூழல் இன்று தொடராக வந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு முஸ்லிம் அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திற்கு சென்றாலும் கூட நான் ஒரு முஸ்லிம் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த கோலத்தை கூட அந்த சூரத்தை கூட வெளிப்படுத்துவதற்கு நாம் யோசிக்கிறோம் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கு ரசூலுல்லாஹுடைய செயல்பாடுகளை பின்பற்றுவதற்கு நாம் யோசிக்கக்கூடிய காலகட்டம் இது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படுகின்ற காரணத்தினால் இன்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பல்வேறு விதமான சோதனைகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது நினைத்திற்குரியவர்களே இந்த புனிதமான இரவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் நாம் அல்லாஹ்விற்காக மாறுகின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வோடு இணைக்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நமக்கு என்னென்ன தேவை என்பதை நமக்கு நம்மை விட அதிகமாக தெரிந்திருக்கக்கூடிய அல்லாஹ் அதனை நிவர்த்தி செய்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா இபாதத்துக்களையும் இஹ்லாஸான முறையிலே மன தூய்மையோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நம்மளுடைய இபாதத்துக்களை முழுமையாக ஏற்று அதற்குண்டான முழுமையான சவாபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் கபரிலும் மஹ்ஷர் மைதானத்திலும் மறுமையிலும் முழுமையாக நல்கிடுவானாக உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான பாதுகாப்பை நல்கிடுவானாக சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக சாந்தி சமாதானத்தை தருவானாக எந்த விதமான இடையூறும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய வாக்கியத்தை தருவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பயமற்ற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உலக மக்கள் அத்துணை முஸ்லிம் மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவானாக முஸ்லிம்களின் எதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தத்தீரிலே ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை பூண்டோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒளி தருவானாக கியாமத்தினால் வரை இஸ்லாத்தை அல்லாஹ் வளம் தோங்க செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமான மக்களாக உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சமுதாயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين السلام عليكم மதுரையில இருந்து தாரஸ்ஸலாம் எத்தீம்கானா இருந்து ஆஜர் வந்திருக்காங்க ஒரு சில நிமிடங்கள் நம்ம இடத்துல அவங்க எத்தீம்கானா விஷயமா நம்ம கிட்ட பகிர்ந்து கொடுக்கணும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே சகோதர்களே கண்ணியமிகு குலமா பெருமக்களே தங்கள் முன்பதாக ஒரு சில வார்த்தைகள் சொல்வதற்கு அனுமதி கொடுத்த நிர்வாகத்தாருக்கு என்னுடைய நன்றியை முதன் முதலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது அருமையான விஷயம் மௌலானா அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் எனக்கு பேசுறது வாய் வர மாட்டேங்குது இது நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை இந்த பதில் போர்ல வந்து நம்ம இதை நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த நிகழ்வு வந்து நம்மளுடைய மனசை நினைச்சு அல்லாஹ்வுல நமக்கும் முழு உம்மத்துக்கும் உண்மையான மோமினாக வாழக்கூடிய தௌஃபீகை வழங்கி அருள் புரிவானாக என்று துவா செய்வதனாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகின்றேன் உலமா பெருமக்கள் மூலியமாக ஹதீஸ் வாயிலாக நான் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒரு தவறான நடத்தையுள்ள பெண்மணி ஒரு பாதையில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு நாய் தாகத்தோட அங்குமிங்கும் ஓடுகின்றது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குழியில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை போய் எட்டி பார்க்குது அது இறங்கி அதனால அது குடிக்க முடியல இப்போ இந்த பெண்மணி அந்த பாதையில் வர்றாங்க இந்த நாயை பார்க்கின்றார்கள்
பாக்கும்போது புரிய அந்த பெண்ணுக்கு புரியுது இந்த நாய் வந்து தாகத்தோட இருக்குது ஆகையினால இது வந்து இதனுடைய தாகத்தை தணிக்க வேண்டும் என்பதாக எண்ணி தான் மேலே போட்டிருந்த அந்த தாவணியை எடுத்து கிணற்று அந்த தண்ணியில முக்கி அந்த நாயுடைய வாயில அப்படியே புழிஞ்சு விட்டு அந்த தாகத்தை போக்குறாங்க. இந்த செயலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னிப்பதாக உலமா பிரமுகள் மூலமாக நாம் கேள்விப்படுகின்றோம். ஆக ஒரு உயிரின் மீது இறக்கப்பட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக இருந்தது. இதனுடைய அடிப்படையில் நம்ம குரானுடைய ஆயத்துடைய தர்ஜமாக இருக்கின்றது, ஒரு மனிதனை நீ வாழ வைத்தால் முழு மனித சமுதாயத்தும் வாழ வைத்தவன் போல் ஆவாய். இது குரான் ஆயத்துடைய தர்ஜமாக இருக்குது. யார் அநாதைகளின் மீது இரக்கம் காட்டுவார்களோ அவர்களும் நாமும் மரபுகளை பிடிப்போம் என்பதாக சொல்லி ஹதீஸ் சொல்லியிருக்கிறது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இதனுடைய அடிப்படையில் நான் ஒரு வனத்துறையில் காட்டிலாக ஆஃபீஸராக ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸராக வேலை பார்க்கும் பொழுது நம்முடைய சில முஸ்லீம் சிறுவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அவங்க என்ன சொன்னால், கஞ்சா மற்றும் இன்னும் சில வஸ்துக்களை வந்து 8-9 வயசு பையங்க, இந்த லெவலில் உள்ள பையங்கள்லாம் வந்து போதைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளை நான் பார்த்தேன். இப்போ 9 வயசு அப்ப இந்த மாதிரி தவறான சூழ்நிலை இருந்தால் சொன்னால் இவன் வாலிபனால என்னென்ன தப்பெல்லாம் செய்ய மாட்டான், பள்ளி படிப்பே கிடையாது. நம்ம எங்கே எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம், அங்கே வாலி லோகம்னு சில பகுதிகள் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை. இப்போ இந்த மாதிரி நம்முடைய கண்ணில் படக்கூடிய இந்த மாணவர்களை நம்ம அரவணைச்சு இவங்களுக்குன்னு ஒரு எதீம் காண ஆரம்பித்து இந்த பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை கொடுத்து அதோட தீனிய முக்கியமான தீனுடைய விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்ல வழி காண்பிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு வழி காமிக்கும் போது இந்த மாணவர்கள் பின்னாடி அவங்க நல்ல வாலிபராகும் பொழுது நேரான இக்லாசன வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வழிகோலாக அமையும் என்பதை ஒரு கருத்தில் கொண்டு நான் பணியிலிருந்து 2011 ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே சலாமத் அறக்கட்டளை என்பதாக ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதனுடைய சார்பாக ஜாமியா தாரு சலாம் எத்தீம்கானா என்ற ஒரு எத்தீம்கானா மதுரையில் நிறுவி மதுரையில் நம்ம சொந்த கட்டிடத்தில் சுமார் 70 லட்சம் ரூபா பெறும் அந்த பில்டிங். அதில் வந்து இந்த 42 மாணவர்களை தங்க வைத்து 2 உஸ்தாத் வச்சுருக்கோம், அரபி உஸ்தாத், 2 உஸ்தாத் இருக்காங்க, 2 சமையல்காரர் இருக்காங்க, ஒரு வார்டன். இந்த மாணவர்களை ஸ்கூலில் படிக்க வச்சு ஸ்கூலில் போயிட்டு வந்து நேரமாக மீதி நேரத்தில் தீனுடைய தெரிவியாச்சு கொடுத்துட்ருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்ஷால்லா இதுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணம் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 80,000 ரூபா செலவாகுது, அதாவது 55,000 ரூபா சாப்பாட்டு செலவு, 5 ஸ்டாஃப்க்கு 25,000 ரூபா சம்பளம், மொத்தம் 80,000 ரூபா ஒரு மாதத்துக்கு ஆகுது. இது பெரிய தொகையாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அலைஞ்சி அங்கிட்ட பார்க்குறோம், இருந்தாலும் பிறகு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணியை வந்து விட்டுறக்கூடாது. இன்ஷால்லா கியாமநாளுக்கு இந்த எத்தீமான அடக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் ஒரு அடிப்படையில் உங்களெல்லாம் நாடி வந்துள்ளோம். உங்களால் நான் முடிஞ்ச உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆச்சு. ஆகினால் என்னுடைய இந்த வேண்டுகோளை உங்கள் முன் வைத்தவனாக என்னுடைய சிறிய இந்த தகவலை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன். வாகிரு தகவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவு, அதாவது 24ஆம் தேதி ஜூலை 24ஆம் தேதி பின்னேறும் இஷா தொழுகையோடு லைலத்துல் கத்ர் இரவுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இங்கேயே இன்ஷால்லா நடைபெற இருக்கின்றது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல லைலத்துல் கத்ர் கமிட்டி சார்பாக இன்ஷால்லா நடைபெற இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் இன்பவுங்க, எல்லாரும் தமிழ் முஸ்லீம்கள் அனைவர்களும் இந்த இடத்துல கலந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை நடைபெற எல்லாரும் கலந்து கொள்ளணும்னு சொல்றதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி இப்போது பேசிய ஜாகிர் ஹுசைன் அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியின் சார்ந்த சிறப்புரை ஆற்றி இருக்கின்றார்கள். இஷா தொழுகை, அதை தொடர்ந்து தராவி தொழுகை, தராவி தொழுகை முடிஞ்ச பின்னாடி தஸ்பீஹ் தொழுகை, அதை தொடர்ந்து ஹசரத் அவர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள், கடைசியாக தௌபா நிகழ்ச்சிகள் இன்ஷால்லா நடைபெற இருக்கின்றது. ஆகையினால் எல்லோரும் இன்ஷால்லா கலந்து கொள்ளுங்க. அது ஒரு முக்கியமான இரவு, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய கிஃப்ட்.
அந்த இரவு நாம இரவு முழுவதும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று லைலத்துல் கத்ரி கமிட்டி சார்பாக உங்கள் அனைவருக்கும் மேலும் اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تكسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح